ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி. அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்த நிலையில் அமெரிக்காவில் அரிசியின் விலை 2 மடங்கு ஆகிவிட்டதாகவும் ரேஷன் முறையில் அரிசி விற்கப்படுவதாகவும் அந்நாட்டில் வாழும் தமிழர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பல்வேறு மாநிலங்களில் பொழியும் கனமழை பாதிப்புகளால் உள்நாட்டில் அரிசி தட்டுப்பாட்டை தடுக்கும் நோக்கில் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு கடந்த வாரம் இந்திய அரசு தடை விதித்தது. இதனால் அரிசி தேவைக்கு இந்தியாவை நம்பியுள்ள அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளன. அங்கு வாழும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் அரிசியின் விலை 2 மடங்காக உயர்ந்துவிட்டதாக அந்நாட்டில் வாழும் தமிழர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் ஒரு நபருக்கு 1 பை என்ற அளவில்தான் அரிசி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளோடு அரிசி விற்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அரிசி உணவை சாப்பிட்டு பழகியதால் அரிசி கிடைக்கும் கடைகளை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணித்து வருகின்றனர். சூப்பர் மார்க்கெட்டுகளில் அரிசியின் இருப்பு தொடர்ந்து குறைந்து வருவதால் தற்போது கிடைக்கும் குறைந்த அளவு அரிசியாவது தொடர்ந்து கிடைக்குமா என்ற கேள்வியுடன் வெளிநாடு வாழ் தமிழர்கள் கவலையோடு காத்திருக்கின்றனர். இன்னைக்கு வரைக்கும் இட்லி அரிசி ஸ்டாக்ல நிறைய கடையில இல்ல. இன்னைக்கு நான் ஒரு 40 மைல்ஸ் டிரைவ் பண்ணி போய் ஒரு கடையில இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால போய் வாங்கிட்டு வந்தேன். டிப்பிக்கலா ஒரு 20 பவுண்ட் பேக் எங்களுக்கு ஒரு $17-20 கிடைக்கும். ஆனா இப்ப வந்து $30-35 ஆவரேஜா விக்கிறாங்க. எல்லா கடையிலயுமே வந்து ரேஷன் பண்ணி தான் கொடுக்கறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு ரைஸ் பேக் மட்டும்தான், அது ரிட்டர்ன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது ரைஸ் மட்டும் தனியா கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு ரைஸ் வேணும்னா அடிஷ்னலா கிராசரி வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்களே 4 பேர், இப்ப எங்க அத்தை மாமா வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. 6 பேர் இருக்கோம், எங்களுக்கு நாங்க சமாளிச்சிருவோம். ஆனா எங்களுக்கு ஒரு டவுட்டே என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் சரியாகுமா, சரியாகும்னா எப்ப சரியாகும்? ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?